Hello friends, welcome to Intech channel. In the last video, we updated Windows 10 in May month, 2004 version. So, we will talk about it. So, we will talk about MS Paint. இப்போ நார்மலாவே வந்து ஸ்டார்ட்அப் மெனு இருக்கும் அதாவது நீங்க ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசிபிளா ஒரு பேஜ் வரும் சோ அதுல வந்து நீங்க பெயிண்ட்னு நீங்க டைப் பண்ணால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஐகான் வரும் இப்போ அந்த ஐகான் மிஸ் ஆயிடும் இப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சோ அந்த இந்த மாதிரி இஷ்யூ வந்தா அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துடும் ஸோ எரர் வரப்ப நீங்கள் என்ன பண்ணணும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு செக் பண்ணுறப்ப வந்து நீங்கள் பெயிண்ட் நம்ம டைப் பண்ணுவோம் ஸோ பெயிண்ட் டைப் பண்ணுறப்ப வந்து என்னோடதுலேருந்து எனக்கு காட்டுது ஸோ எனக்கே வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த ஐக்கான் வராது ஸோ அந்த ஐக்கான் வராதப்ப இந்த ஐக்கானை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த ஐக்கான் வந்து எங்கே ஹிடனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து விண்டோஸில் இருக்குது நம்ம யாருக்குமே வந்து தெரியாது அங்கே பாத்தில் இருக்கும் நம்ம பார்த்து எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சி ட்ரைவ் போயிருங்க இப்போ எம்எஸ் பெயிண்டோட இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் வேணும் ஸோ அதை இப்போ சி ட்ரைவ் போட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹிடனில் இருக்குது நான் எனேபிள் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் போனீங்கன்னா வந்து இந்த ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கும் இது டிக் பண்ணிங்கன்னா அப்போ எதுவுமே காட்டாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து வியூ போயிட்டு ஹிடன் ஐட்டம் கொடுங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹிடனான வந்து அந்த எஸ்ஒய்சிஸ் ரீசெட்டு வின் ஆர் ஏஜென்ட்டு அதுக்கப்புறம் யூசர்ஸ் ப்ரோக்ராம் டேட்டான் இருக்கும் நம்ம போட பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம் டேட்டா போகணும் ஸோ ப்ரோக்ராம் டேட்டா போயிட்டோம் ஸோ இதில் நம்ம போய் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஸோ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள் நான் மைக்ரோசாஃப்ட் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இதில் விண்டோஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் விண்டோஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அந்த ஃபோல்டரும் இந்த விண்டோஸ்க்குள் ஃபோல்டருக்குள்ளே போகணும் ஸோ இதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கப்படுறது வந்து ஸ்டார்ட் பண்ணும் அதாவது ஸ்டார்ட் பண்ணுன்னா வந்து நம்ம அந்த இங்கே கிளிக் பண்ணுறோம்ல அந்த கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வருதா இதுதான் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இதில் தான் அது மிஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மிஸ் ஆன ஒரு அந்த எம்எஸ் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் தான் இருக்கும் ஸோ அதை நான் எப்படி செக் பண்ணணும்னா வந்து இந்த ஃபோல்டர் காட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணி போயிருங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கப்போது ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டர் போகணும் ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன் ஸோ இதில் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க இப்போ என் எனி டேஸ்க்கு அவீரா இருக்குது அழகி தமிழ் டைப்பிங் இருக்குது இந்த நம்ம சைபர் லிங்க் சிஸ்கோ இந்த மாதிரி நான் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான அந்த சாஃப்ட்வேருக்கு இருக்கிற அந்த ட்ரைவுக்கான ஃபோல்டர்ஸு அதுக்கான சர்வீஸ் பேக்கு அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஐகான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் குரோமு ஃபயர்ஃபாக்ஸு இப்போது இந்த மாதிரி வந்து ஒன் அவுட் அவுட்லுக்கு இந்த மாதிரி எது எதுவுமே உங்கள் ஐக்கான் இல்லை இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஐக்கான் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எதுக்கு வந்திருக்கோன்னா வந்து நமக்கு பெயிண்ட் டிஃபால்ட் ப்ரோக்ராம் வந்து இல்லை ஸோ அதை நம்ம தேடக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து விண்டோஸ் ஆக்சசரிஸ் ஃபோல்டர் போகணும் விண்டோஸ் ஆக்சசரிஸ் ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து இதில் பாருங்கள் இதில் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஓஎஸில் இருக்கிற ஃபைல் பார்த்து நோட் பேடு பெயிண்ட்டு குயிக் அசிஸ்ட் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனு ஸ்னிப்பிங் டூலு இதெல்லாம் வந்து நம்ம டே பை டேயில் வந்து ஒரு ஆஃபீஸ் பேசிக்காக நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கான சில டூல்ஸ் இங்கே இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கான இந்த பாத்து நான் கொடுத்துட்றேன் இது எப்போவுமே சொல்கிறேன் உங்களுக்கு எம்எஸ் பெயிண்ட் நோட் பேடு ஏதாவது உங்களுக்கு வந்து டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா வந்து நீங்கள் இது மூலமாக எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கான அந்த இந்த பாத்தை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளஸ் இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆனால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுபோக வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் போனாலுமே வந்து பேக் வந்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் இதில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டான என்னென்ன டிரைவர்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் சப்போஸ் சில சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது என்ன சொல்லணும்னா வந்து சம் ஃபைல்ஸ் எரர் மிஸ்ஸிங்னு சொல்லி வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து அந்த ஃபைலுக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன ஃபைல் மிஸ்ஸிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ஃபைல் என்னென்ன யூடியூப் எரர் காட்டுறத நீங்கள் வந்து கூகுள் பண்ணி அது என்ன ஃபைல் மிஸ் ஆச்சு டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும் திருப்பி ஆகி அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான் இது சில மேக்ஸிமம் இதெல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டோம் ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஆனால் அதுக்கான ஃபைல் எங்கே போய் வந்து பாத்தில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற நமக்கு தெரியாது ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியா பாருங்கள் திஸ் பிசியில் நான் பிசியில் வந்து போனீங்கன்னா சி ட்ரைவ் போயிருங்க அதாவது சீல தான் வந்து வாய்ஸ் உட்காரும் அதை வந்து ப்ரோக்ராம் டேட்டாஸ் இந்த ப்ரோக்ராம் டேட்டாஸுங்கிற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஹிடனில் இருக்கும்
நீங்கள் வந்து வியூஸ் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ஹிடன் ஐட்டம்ஸ் நான் டிக் பண்ணியிருக்கேன் அது இங்கே போய் காட்டுது. நீங்கள் இதை டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் டேட்டா வந்து உங்களுக்கு ஃபோல்டர் காட்டும், நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ன்றது பார்க்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து விண்டோஸ் இதுக்குள்ளே பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் ஃபோல்டரில் போயிட்டு ஸ்டார்ட் மெனு, நம்ம தேடக்கூடிய ஒரு ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் மெனு தான் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கான பேசிக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் விண்டோஸ் ஆக்சசரிஸில் போனால் தான் டிஃபால்ட் ஆப்ஸ், அதாவது நோட் பேடு, பெயிண்ட்டு, அப்புறம் ரிமோ டெஸ்க்டாப், இதெல்லாம் வந்து விண்டோஸில் டிஃபால்ட்டாக இருக்க ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் மெனுவில் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். விண்டோஸ்க்கான இந்த அந்த எம்எஸ் பெயிண்ட் டிசப்பியர் ஆனச்சுன்னா இந்த பாத்திலேருந்து நம்ம அந்த அந்த ஷார்ட்கட்கீயை வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சென்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.